அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ் ஆல்பம்ன்றது ரொம்ப ரேர் கான்செப்ட். ஏன்னா ஆல்பம்ன்றதுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பெல்லாம் இங்கே கிடையாது. சினிமா ஆல்பம் மட்டும்தான் மக்கள் வந்து ரொம்ப பரவலாக எதிர்பார்க்கறது. அதுவும் இன்றைக்கி டிஜிட்டல் டவுன்லோட்லே ஆடியோ லான்ச் பண்ண உடனே டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லோரும் கேட்டுட்டு சாங் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுடுறாங்க. அவ்வளோ டெக்னாலஜிக்கலாக போகிற விஷயத்தில் ஒரு ஆல்பம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் நான் சொல்வேன், ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறது. ஆனால் அது பண்ணுறதுக்கு நான் என்ன காரணம்னு அவங்கள கேட்கும்போது, அவங்களுடைய திறமையை வெளிக்கொணர அந்த திறமையை மற்றவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இதை உபயோகப்படுத்திகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஆண்களுக்கும் பின்னாலே ஒரு பெண் தான் வந்து சக்ஸஸ்க்கு உண்மையான காரணம் சொல்லுவாங்க. இங்கே கார்த்திகா மேடத்துக்கு வந்து சப்போர்ட்டாக அவருடைய ஹஸ்பண்ட் வந்து மகாதேவ் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய இந்த வெற்றிக்கு, இந்த மாதிரி ஒரு ஆல்பம் வெளிவரத்துக்கு, அவங்களுடைய உண்மையான டேலண்ட் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தெரிய வர்றதுக்கு முக்கியமாக காரணமாக மகாதேவ் இருக்கார். கண்டிப்பாக அவங்கள வாழ்த்தணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அமையிறது இல்லை. அதாவது ஒய்ஃபினுடைய டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ஒய்ஃப்னா வீட்டில் இருக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க திறமையும் வெளிக்கொணரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேர். அதை விட நான் வந்து இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் வரணும்னு கேட்டப்போ நான் சொன்னேன், சாங் கொண்டு வந்து ப்ளே பண்ணுங்கள், உங்களுடைய திறமை கொஞ்சம் நான் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மியூசிக் கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் விலகுது திரைன்ற மாதிரி கண்டிப்பாக விலகின் திரை விலகி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் கிடைக்க இந்த ஆல்பம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திரை விலகிடுச்சு நிலந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல ஆல்பம் மூலமாக மக்களை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு செல்லுவேன்னு வாழ்த்துறேன். வணக்கம்.